Hi friends, welcome to our channel. In this video, we have 10 cars in this video. So, if you look at 10 cars, you can see this video. There is a budget cost list in this video. So, almost all of them budget cost list. So, in the last videos, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். இந்த மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துட்டுனா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து எடுத்துகிட்டா எல்பிஜி கேஸ் பெட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ். அடிஷ்னலாக இந்த வண்டிக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு குட் கண்டிஷன் வண்டி இது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 138,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி. இந்த ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா 97 மாடல் இது. பட் இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2020 டிசம்பர் வரைக்கும் வண்டியோட எஃப்சி வந்துட்டு வேலிடாக இருக்குது. ஸோ டயர்ஸ் கூட எடுத்துக்கிட்டால் 4 டயர்ஸுமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்தினாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் கண்டிஷன் பார்த்தினாலும் வெரி குட் ரன்னிங் கண்டிஷன். இன்ஜின் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷனும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ லாங் டிரைவ்க்கும் நல்ல யூசேஜ் இருக்குது இந்த வண்டி. வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 42,000. வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து சென்னை மடிப்பாக்கம் தான். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல். ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டனாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் கண்டிஷனும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட சீட்ஸ் கூட பார்த்தினாலும் ஸோ கம்பெனி சீட்ஸ் தான். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அவைலபிள் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 189,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை 52 இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கவனம் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி 800. இந்த மாருதி 800 இது வந்து பார்த்திங்கன்னா 1998 மாடல் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் எடுத்துட்டாலும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் ரன்னிங் கண்டிஷன் எடுத்துட்டாலும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். ஓவரால் எல்லாமே வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 47,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை 52 தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் கூட இந்த வண்டிக்கும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றினா கூடுதல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட் ஏவியோ. இந்த செவர்லெட் ஏவியோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் லக்ஸரி கார் தான் இது. ஸோ இந்த வண்டி வந்து பார்க்கலாம். மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டனா இது வந்து சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான், சிங்கிள் ஓனர். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 76,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பக்கா ரன்னிங் கண்டிஷன். ஏசி வந்து பார்த்தீங்கன்னாலும் குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குது. சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. சீட் கண்டிஷன் எடுத்துட்டாலும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக்கும் பார்த்தீங்கனாலும் ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 145,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டீம். இந்த எஸ்டீம் இது வந்து பார்த்திங்கன்னா 2000 மாடல். இது வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் இருக்குது. எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து தேர்ட் ஓனர் தான். இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டிக்கு பேப்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஸோ இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கவனம் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா டிஎல்எஸ். இந்த டாடா இண்டிகா டிஎல்எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல். பியூர் ஓன் போர்டு இது. ஸோ வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின், டிடிஐ இன்ஜின். இது ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ். ஸோ மற்ற டயரும் பார்த்தீங்கன்னாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. அவுட்லுக் இன்டீரியர் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே பக்காக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. நெக்ஸ்ட்டு ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் நியர், சாரி ஆர்காட் நியர் வெள்ளூர். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கவனம் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ கிளியராக தெரிஞ்சிக்கலாம் மற்ற இன்ஃபர்மேஷன். நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது. ஸோ வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல், 7வது மாதம். ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் பெட்ரோல் இது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஏசி வந்து ஃபுல் கூலிங், ஸோ நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இல்லை. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்துட்டு குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெக்கானிக்கல் ஒர்க்ஸும் வந்துட்டு ரீசெண்டாக வந்து முடிச்சிருக்காங்க. இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அண்ட் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ண வேண்டியதில்லை. வண்டி வந்துட்டு பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் பாடி லைன். ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 137,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓன நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா. இந்த டாடா இண்டிகா விஸ்டா இது வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்டர் ஜெட் இன்ஜின் இது. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ ஃபுல் ஆப்ஷன் கார் இது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் டயர்ஸ் தான், அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியும் வந்து பார்த்தினாலும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். அவுட்லுக் இன்டீரியர் ரெண்டுமே எடுத்துனாலும் ரொம்பவே பக்காவாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷன் எடுத்துனாலும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2 வேரியண்ட். இந்த டாடா இண்டிகா V2 இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின் இது. மாடல் வந்து 2015 மாடல், 11வது மாதம். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார், T700 இது. ஸோ வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 129,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் பக்கா கண்டிஷனில் இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஃபுல் ஆப்ஷன் காரும் கூட. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கவர்ன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய கார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கார்ஸ் அதோட ஃப்ரெஷ்ஷான அப்டேட்டட் கார்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவிலும் வேறு ஃப்ரெஷ்ஷான அப்டேட்டட் கார்ஸோட நிறைய பட்ஜெட் கார் லிஸ்ட்டோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு கார்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.